Exercise 5.3, question number 9. Find the equation of the median and the altitude of triangle ABC through A. Okay, A அப்படிங்கிற vertices-ல இருந்து நம்ம median and altitude-ய equation நம்ம find out பண்ணணும். Okay, where the vertices are A 6,2, B minus 5,-1 and C 1,9. Okay, அப்போ நமக்கு ABC அப்படிங்கிற ஒரு triangle இருக்கு. அதோட ஏ அப்படிங்கிற வெர்டிசஸ் நமக்கு 6,2, பிங்கிற வெர்டிசஸ் மைனஸ் 5,-1, சிங்கிற வெர்டிசஸ் 1,9 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மீடியன் அண்ட் ஆல்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரூ ஷேப்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தட் இஸ் இப்போ சேம், நான் இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். மீடியன் அப்படின்னா this line க்கு center point, okay, that is median. mid point எடுத்து நம்ம line draw பண்ணோம், that is median. altitude அப்படின்னா நமக்கு perpendicular to the vertex A. okay, அப்போ A அப்படிங்கிற vertex க்கு perpendicular இருக்கணும். இப்போ ஒரு perpendicular ஒரு line draw பண்ணிட்டு நம்ம draw பண்றது, that is altitude. okay, so இதுதான் median of vertex A, this one is altitude of vertex A. okay, so அப்ப நம்ம first find out பண்ணிடலாம். சோ நமக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கால்குலேட் பண்ணலாம். அப்போ மீடியன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும், மீடியன் அப்படின்னா பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணீங்கன்னா, தட் இஸ் மீடியன் ஆஃப் வெர்டிசஸ் ஏ. ஓகே, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம் சொல்யூஷன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், மீடியன் ஆஃப் triangle ABC through A நம்ம கால்குலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் மீடியன் நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் எம் கால்குலேட் பண்ணோம். ஓகே, அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா தட் இஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ டிவைடட் பை டூ கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ டிவைடட் பை டூ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கால்குலேட் பண்ணோம். ஓகே, அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி என்னவா இருக்கும், பி அண்ட் சியோட பாயிண்ட் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணும். அப்போ எக்ஸோட டேர்ம்ஸ் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணும். அப்போ மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ கமா மைனஸ் ஒன் பிளஸ் நைன் டிவைடட் பை டூ. ஓகே, ஸோ அப்போ எம் அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, தட் இஸ் எம் என்னவா இருக்கு அப்படின்னா மைனஸ் ஃபோர் டிவைடட் பை டூ. அப்போ மைனஸ் ஃபோர் டிவைடட் பை டூனா மைனஸ் டூவாக இருக்கும். ஹியர் எயிட் டிவைடட் பை டூ, அப்போ மிட் பாயிண்ட் தட் இஸ் மைனஸ் டூ கமா ஃபோர். ஓகே, ஸோ அப்போ மிட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஏஎம் கால்குலேட் பண்ணலாம். தெர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் ஏஎம் நம்ம கால்குலேட் பண்ணலாம், தட் இஸ் மீடியன் ஆஃப் வெர்டெக்ஸ் ஏ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, ஸோ நமக்கு டூ பாயிண்ட்ஸ், அப்போ டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட பாயிண்ட் 6,2, எம்மோட பாயிண்ட் நமக்கு தெரியும், தட் இஸ் மைனஸ் 2,4. ஓகே, நமக்கு இங்கே டூ பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம டூ பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ டூ பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் y minus y1 divided by y2 minus y1, that is equal to x minus x1 divided by x2 minus x1. okay, so அப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து நாம என்ன பண்ணலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் x1 y1 எடுத்துக்கலாம், x2 y2 னு எடுத்துக்கலாம். okay, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, y minus y1, y1 ஓட வேல்யூ இங்க 2 divided by y2 ஓட வேல்யூ 4 minus 2. okay, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனோட வேல்யூ இங்கே 6 டிவைடட் பை எக்ஸ் டூவோட வேல்யூ மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஒனோட வேல்யூ 6. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம், அப்போ என்னவா இருக்கு பாருங்க, ஒய் மைனஸ் 2 டிவைடட் பை 4 மைனஸ் 2 என்னவா இருக்கும், தட் இஸ் 2. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை மைனஸ் 8. ஓகே, 1 2 சார் 2, 4 2 சார் என்னவா இருக்கும், 8 இருக்கும். ஓகே, அப்போ இந்த 4 ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம், அப்போ மைனஸ் 4 இருக்கும், மைனஸ் 4 y மைனஸ் 2, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 4 நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம், மைனஸ் 4 y மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 8, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. ஓகே,
next namakku x positive la irukkunukkaga and y term opposite eduthu vandralam appo 0 is equal to x minus 6 plus 4y minus 8 okay appo that is x plus 4y minus 6 minus 8 na minus 14 okay therefore equation of median of vertex enna irukum vertex a x plus 4y minus 14 equal to 0 va irukum okay ipo next nam equation find out panitom next nam enna pannalam parunga altitude draw pannalam okay appo altitude equation nam find out pannanum vertex a ku okay ipo same appo triangle eduthutom appadina altitude a oda point namak 6,2 b oda point that is minus 5, minus 1 c oda point 1,9 okay ipo namak id perpendicular appo inda point endha edathila namak intersect aagudhu abingiradhu theriyadhu okay oru triangle draw panna appo e same a irundha appo inda edathila perpendicular ah irukum so appo nama endha place venalum different place la irukum appo slope perpendicular slope adha calculate panni nama enna panna porom inda sum ah work out panna porom okay slope of bc work out panitte adukapram slope perpendicular slope appo perpendicular slope a p AP calculate calculate slope 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 point 6,2 okay இப்போ இந்த இடத்துல BC அப்ப B க்கு C க்கு நாம எடுத்துக்கலாம் சோ இதில இருந்து என்ன எடுத்துக்கலாம் B minus 5 comma minus 1 C 1,9 இது x1 y1 x2 y2 னு எடுத்துட்டீங்க அப்படினா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க y2 என்ன இருக்கு 9 minus of minus 1 divided by next one x2 அப்ப என்ன இருக்கும் 1 minus of minus 5 ஓகே அப்ப 9 minus into minus plus அப்ப 1 9 plus 1 10 divided by 6 okay அப்ப வேல்யூ என்னவா இருக்கு பாருங்க 2 டேபிள கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படினா 5 divided by 3 okay அப்ப இது m1 எடுத்துக்கலாம் அப்ப ஸ்லோப் ஆஃப் bc நமக்கு m1 என்ன கிடைச்சிருச்சு 5 divided by 3 okay இப்போ நாம பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கால்குலேட் பண்ணனும் அப்ப பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் of AP நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஓகே ஸ்லோப் ஆஃப் AP அப்ப பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் அப்படினா நமக்கு தெரியும் m2 எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா -1 / m1 சோ இது எப்படி வந்தது அப்படினா m1 * m2 = -1 தட் இஸ் பெர்பெண்டிகுலர் நமக்கு m2 என்னன்னா m1 ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்திருப்போம் ஓகே சோ அப்ப இத சேம் இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ -1 / 5 divided by 3 அப்போ ரெசிப்ரோக்கல நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படினா 3 நியூமரேட்டர் வந்துரும் அப்ப -3 divided by 5 ஓகே அப்ப ஸ்லோப் ஆஃப் AP நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகே சோ இப்போ நமக்கு ஸ்லோப் AP கிடைச்சிருச்சு தட் இஸ் ஆல்டிட்யூட் ஸ்லோப் கிடைச்சிருச்சு அந்த ஆல்டிட்யூட்ல கூட ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும் ஓகே அப்ப ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிரலாம் நம்ம வொர்க் அவுட் பண்ணிரலாம் so நம்ம ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் தெரியும் y minus y1 equal to m into x minus x1 okay அப்போ ஸ்லோப் m நமக்கு தெரியும் that is m ஓட வேல்யூ minus 3 divided by 5 பாயிண்ட் நமக்கு தெரியும் that is பாயிண்ட் 6,2 okay a ஓட பாயிண்ட் தான் நமக்கு தெரியும் a ஓட பாயிண்ட் இல்லையதா நம்ம ஆட்டிட்யூட் பாஸ் ஆகுது இத வந்து x1 y1 எடுத்துக்கலாம் okay இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க y minus 2 is equal to slope minus 3 divided by 5 x oda value x minus 6 okay ipo 5 this side eduthu vandu multiply pannalam appo 5 into y 5y minus 5 2s are 10 is equal to minus 3 eduthu ulla multiply panninga appadina minus 3x minus into minus plus 18 okay சோ இப்போ 3x ஆப்போசிட் எடுத்துட்டு வந்துருங்க பிளஸ் 3x மைனஸ் 18 பிளஸ் 5y மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 ஓகே அப்போ தேர்ஃபோர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்
equation of altitude of vertex A என்ன கிடைச்சிருச்சு அப்படினா 3x plus 5y minus 18 minus 10 minus 28 equal to 0 அப்ப altitude நாம் find out பண்ணிட்டோம் okay.